எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழ் சீஸ் சேனல். இன்னைக்கு வந்து டே ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம நாட்டு வீரர் நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் த்ரோவில் 86.65 மீட்டர் தூரம் எரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சி ஃபைனலுக்கு வந்துட்டு முன்னேறி இருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். நீரஜ் சோப்ரா வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷனர் ஆஃபீஸராக வேலை பார்க்குறாரு. நீரஜ் சோப்ரா டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் மெடல் வின் பண்ணுற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவரோட டூ ஆப்பனன்ஸ் ஜெர்மனி அண்ட் எஸ்டோனியா சேர்ந்த ரெண்டு வீரர்களும் வந்து இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து கலந்துக்கல. இனி ஒரு ரீசன் வந்துட்டு, இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நடந்த இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸில் வந்துட்டு 88.07 மீட்டர் வந்துட்டு அவரோட பர்சனல் பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃபெடரேஷன் கப்லையும் 87.8 மீட்டர் ரெக்கார்ட் வந்து வச்சுருக்காரு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து மெடல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டும் சொல்லலாம். அவர் ஃபைனலில் கண்டிப்பாக இந்தியாவுக்கு மெடல் வின் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.